Hi friends, welcome back to Vidya Times. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழைக்காய் ஃப்ரைதா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையான, காரசாரமான, கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைக்காய் 2, பூண்டு 20 பல், 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கறிமசால் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வாழைக்காயை வந்து இது பண்ணலாம், இல்லைன்னா கருத்துரும். இந்த மாதிரி இதோட தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு மாதிரி நம்ம நீல வாக்கில் இதை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் லேசாக லேசாக வந்து நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு இந்த மூணையுமே வந்து நம்ம நல்லா நைஸாக தட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து இந்த ஸ்லைசஸ் எல்லாம் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போறோம், வாழைக்காய் ஸ்லைசஸ். ஸோ அதனால கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் பீசஸ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வெந்துருச்சு அப்படின்னா எண்ணெய்க்கு மேலே வந்து லைட்டாக மிதங்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான், அந்த பதம் தான் நம்ம எடுத்து வச்சிடலாம். கருக விடாமல் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது. இந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மிதங்குது, வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் பீசஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் பொறிச்ச எண்ணெய் வந்து மிச்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி அப்படியே நான் பேனில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம முதல்லயே வந்து தட்டி வச்சிருக்கக்கூடிய சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு இதை வந்து சேர்த்திக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம இந்த கறி மசால் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 1 மினிட் வந்து இந்த ஆயில் நல்லா குக் ஆகட்டும், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே. இதோடவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த வாழைக்காய் பீசஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த வாழைக்காய் பீசஸ்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துடலாம்.
ஸ்பைசஸ் வந்து நல்லாவே மிங்கிள் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே பிரட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.